பள்ளிகளின் பராமரிப்பு பணிகளுக்கென நடப்பாண்டில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள சுமார் 150 கோடி ரூபாய் நிதியுடன் சேர்த்து தற்போது 115 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசு பள்ளிகளை உரிய முறையில் பராமரிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அரசு பள்ளிகளை நாடி வரும் மாணவர்களுக்கு தரமான பள்ளி கட்டமைப்பு கிடைக்கப்பெற்று பெறுவதோடு பாதுகாப்பான கற்றல் சூழலும் உறுதி செய்யப்படும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தபடியாக நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் குறித்து அறிவிப்பின வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மொத்தம் 55,567 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைந்துள்ளன. இவற்றில் 6,045 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டங்கள் மற்றும் குடிநீர் குழாய் பணிகள் போன்றவற்றால் சேதமடைந்துள்ளன. மேலும் 2016-2017 ஆண்டிற்கு பின்பு மேம்படுத்தப்படாமல் பழுதடைந்த நிலையில் 1,000,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் உள்ளன. பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் பாதுகாப்பான வாகன போக்குவரத்திற்கும் நல்ல சாலைகள் இன்றியமையாதவை என்பதை கருத்திலே கொண்டு பழுதடைந்த அனைத்து சாலைகளை மேம்படுத்திட இந்த அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சி, இதர மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் மேற்கூறிய பழுதடைந்த சாலைகள் விரைவில் மேம்படுத்தப்படும். இதற்காக தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிதியாக நடப்பு நிதியாண்டிலேயே 2,200 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு 4,600 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும். இது தவிர சிங்கார சென்னை 20 மாநில நிதிக்குழு மானிய திட்ட நிதி, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம், நபார்டு வங்கி நிதி உதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து 7,388 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16,390 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளும் படிப்படியாக மேம்படுத்தப்படும். அடுத்ததாக போக்குவரத்து துறை குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து கழகமானது கோவை பெருந்தொற்று காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது. பேருந்துகளில் பயணம் செய்யும் மக்களின் எண்ணிக்கை 2020-21 காலத்தில் 4,70,00,000 குறைந்தது. இதனால் போக்குவரத்து கழகங்களின் நிதிநிலை பாதிக்கப்பட்டது. கொரோனாவையும் கட்டுப்படுத்தி போக்குவரத்து வசதியையும் கழக அரசு சீர் செய்த பிறகு இப்போது 4,01,70,00,000 பேராக பயணிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அரசின் மிக சிறந்த சேவை திட்டமான மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண வசதியின் மூலமாக மகளிர் 4,01,00,000 சராசரியாக 44,00,000 பேர் பயணம் செய்து வருகிறார்கள். இதற்காக 7,105 சாதாரண கட்டண நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த கட்டணமில்லா பேருந்துகளை அன்றாடம் வேலைக்கு செல்லும் பெண்கள், சில சிறு வியாபாரம் செய்யக்கூடிய தாய்மார்கள் உள்ளிட்டவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் இதுவரை சுமார் 2,000 கோடி ரூபாய் பணம் மகளிருக்கு சேமிப்பாக மாறியுள்ளது என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இதனை அரசு தனது வருமான இழப்பாக கருதவில்லை, மகளிர் மேம்பாட்டுக்கான வளர்ச்சி திட்டமாகவே கருதுகிறது. பொதுமக்களின் பேருந்து பயன்பாடு அதிகமான நிலையில் போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம். 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,000 புதிய பேருந்துகளை வாங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள, அதாவது சேசிஸ் நல்ல நிலையில் உள்ள 1,000 பழைய பேருந்துகளை புதுப்பித்திடவும் அறிவுறுத்தியிருக்கிறேன். இது மட்டுமின்றி ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதி உதவியோடு 2,213 டீசல் பேருந்துகளையும் 500 மின்சார பேருந்துகளை வாங்கவும், உலக வங்கி உதவியோடு மேலும் 1,000 பேருந்துகளை இயக்கிடவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சிகளின் மூலம் தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகங்களின் மூலமாக வழங்கப்படும்
பொது பேருந்து சேவைகள் நாட்டில் முதன்மையான நிலைக்கு உயர்ந்திடும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில இத்தகைய திட்டங்களை தீட்டுகிறோம். சொன்னதை செய்ய மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்யவும் முயற்சித்து வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. புதிய புதிய திட்டங்களை நாளும் உருவாக்கி அனைத்து துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசு. துறைதோறும் துறைதோறும் தொண்டு செய்வோம் என்று கூறி அமைகிறேன்.